श्रीमान वेंकटराधार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्री मुकुटदेशिक पादपद्म भृंगायमान वरदार्य दैकपात्रम् तत्सूक्तिलेश विभवात्त समस्त तत्त्वं भक्त्या भजामि परवादि भयंकरार्यम् जीवनं जगतां जीयात् किमप्यपहत स्पृहम् स्वतंत्रं सर्वतंत्रेषु वेंकटेशाह्वयं महः। இந்த சப்ததீரத்த மாளிகையில மெதுவாக என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, சுவாமி தேசிகனுடைய சீசூக்தி அனுபவத்துல இறங்கியிருக்கார். இப்போ இவ்வளவு அழகா ஒரு ஸ்தோத்திரத்தை சாதித்திருக்கார். இப்பதான் அடியனே பார்க்கிறேன், அடியனே பார்க்கறேன்னு சொல்றேன். கேட்டா சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பார்த்திருக்கிறா அப்படின்னா அதுதான் இல்ல. இப்ப பார்த்தானா தேசிகனுடைய பிரபாவத்தை ஆரம்பிச்சு அவருடைய அவதார வைபவம், அவருக்கு திருநாம வைபவம், முக்கியமாக வேதாந்த ஆச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரங்கிற திருநாமம், அந்த திருநாமங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அதையெல்லாம் சொல்லிட்டு வர தேசிகன் அப்படின்னா குறிப்பா தேசிகன் உடனே நமக்கு நினைவு வருது அவருடைய சீசுக்திகள் தான். ஏன்னா எத்தனை சீசுக்திகள் மூலமாக நமக்கு எத்தனை விதமான அனுகிரகம் பண்ணணுமோ அத்தனை விதமா பண்ணியிருக்கேன். இதுல எல்லாருக்குமே இந்த சீசூக்திகளால அன்வயம் எல்லாருக்கும் வரும். சின்ன குழந்தைகள் கூட படிக்கலாம் அந்த மாதிரி ஸ்தோத்திர பாடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் மகா 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 பண்டிதாலாம் படிக்கிறதுக்கு சததூஷணி வரைக்கும் எத்தனையோ விதமான சீசூக்தி காவியங்கள் நாடகங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியும் அந்த சீசூக்தி வைபவத்தை இப்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசூக்தியா பார்த்து இப்படி எல்லாம் பார்க்க போறோம். இப்போ முதல்ல சீசூக்தி வைபவத்தை ஆரம்பிச்சார் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். நம்ம வேதாந்த ஆச்சாரியன் சொல்லிட்டு வரும்போது ஆச்சாரியன் பொதுவா அந்த காலத்துல இருக்கவாளுக்கு மாத்திரம்தான் அவ ஆச்சாரியாளா இருப்பா. ஆனா அப்படி இல்லாமல் எந்த காலத்துக்கும் ஆச்சாரியராக சுவாமி தேசிகன் இருக்காரு. இத தேசிகனே அதிகன சாராவளியில சொல்றாரு அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு இந்த சீசூக்தியின் வைபவம், சீசூக்திகள்னாலே நமக்கு என்னென்ன லாபம் அதையெல்லாம் பார்க்க போறோம். 37வது ஸ்லோகம். கர்ம விசிகிச்சா விருத்த விசிகிச்சா தர்ம விசிகிச்சா சர்வ விசிகிச்சா சாம்யதிஹ நூனம் சர்வ புருஷாணாம் வெங்கட விபச்சித் வாக்விலசிதேன. இது அழகான விருத்தத்துல ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சீசுக்திகள் மூலமாக சகல சம்சயங்களும் போகும் அப்படின்னு. யாருக்கு என்ன சந்தேகம், எந்த விஷயத்துல என்ன சந்தேகம் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுவ, அதுக்கு ஆன்சர் தேசியன் சீசுக்தியில கட்டாயம் இருக்கும். அதனோட சந்தேகமே கிடையாது, கட்டாயமா இருக்கும். எந்த சந்தேகம் எதுல வந்தாலும் சரி. அது அழகா சொல்றார், கர்ம விசிகிச்சா, விசிகிச்சானா சந்தேகம்னு வச்சுப்போம், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கர்மத்துல அனுஷ்டானத்துல சந்தேகம் வந்துருக்கா, விருத்த விசிகிச்சா இல்ல எப்படி நடந்துக்கணும் கேரக்டர் அதுல சந்தேகம் வந்திருக்கா, என்ன செய்யணும்னு. தர்ம விசிகிச்சா இல்ல தர்மத்துல சந்தேகம் வந்திருக்கா, எது தர்மம் அப்படிங்கிறதுல. சர்வ விசிகிச்சா இல்ல இது இல்லாமல் வேற என்னென்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம் வந்திருக்கோ எல்லாத்துக்குமே. சாம்யதி இது எல்லா சந்தேகமும் போயிடும், சமமாயிடும், ஓய்ந்து விடும்னு அர்த்தம். சர்வ புருஷானாம் யாருக்கானாலுமே யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சாம்யதிக நூனம், நூனம்னா கட்டாயம், ஷூர் எடுத்துக்கோங்க, கட்டாயம் சாம்யதி போயிடும். எப்படி, வெங்கட விபஸ்டித் வாக்விலசிதேன. வெங்கட விபஸ்டித் அப்படின்னு இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன், அவர் விபஸ்டித்து அவருடைய வாக் விலசிதேன, அவருடைய வாக் விலாசம் திருவாய் மலர்ந்து அருளினது அப்படின்னு சொல்றாள்யோ, வாக்குனா திருவாய் விகலசிதன மலர்ந்து, அவருடைய திருவாய் மலர்ந்து அருளின சீசுக்திகள் எத்தனை இருக்கு, ஸ்தோத்திரங்கள் காவியங்கள்னு அதெல்லாம் எடுத்து பார்த்தாலே மொத்தமும் சந்தேகங்கள்லாம் போயிடும். வெங்கட விபஸ்சித்துங்கிற தேசினை சொல்லிச்ச வெங்கடாச்சாரியன்னு சொல்ற மாதிரி, வெங்கட விபஸ்சித்துங்கிற விபஸ்சித் அப்படின்னா பல விதமான ஞானம் உள்ளவன் அர்த்தம், விவிதம் பசியச்சித் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கா. விபஸ்சித்துங்கிறதுக்கு சீபாஷத்துல அர்த்தம் வந்திருக்கு. எம்பெருமானுக்கு தான் விபஸ்சித்துன்னு திருநாமம், பிரம்மணா விபஸ்சிதேத்தின்னு வரும் உபநிடத்துல. விபஸ்சித்துங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் சொல்லிச்ச பல விதமான ஞானம் இருக்கணும், அதுவும் டைரக்டா அதாவது பிரத்யக்ஷமா தெரியற மாதிரி ஞானம், தெளிவா இருக்கணும், ரொம்ப வியக்தமா இருக்கணும், எல்லா விஷயத்தை பத்தியும் இருக்கணும் அப்படின்னு தான் விபச்சித்துன்னு பெயர். விபச்சித் அப்படின்னா
பலதும் தெரிந்தவர் எல்லாமும் தெரிந்தவர் அதை நன்றாக தெரிந்தவர்னு அர்த்தம் அது எம்பெருமான் மட்டும்தான் ஆனா அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அது நமக்கெல்லாம் மாதிரி அறகுறையா தெரியுங்கிறதும் கிடையாது நன்றாக தெரியும் அந்த பதத்தை இங்க தேசியனுக்கு போடுறார் ஏன்னா அப்படி விபச்சிதா இருக்கிறபடியினாலதான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் போறது என்ன சந்தேகம் வந்தாலும் அது போகும்படியாக ஸ்ரீசுக்தியில சாதிக்கும்படியாக அதையும் தெளிவாக சாதிக்கும்படியாக சுவாமி தேசியனுடைய ஞானம் இருந்திருக்கு இப்ப தேசிய ஸ்ரீசுக்தியினாலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபம் முன்னாடி போன ஸ்லோகத்துல ஒண்ணு சொன்னார் அபித பவாஹி தஷ்ட பரிமூர்ச்சிதஸ்ய பவின பிரபோதனகரி அப்படின்னா ஆரம்பிச்சு சொன்னார் இல்லையா இப்ப அதே மாதிரி ரொம்ப அதாவது என்ன கேட்டா சம்சாரங்கள் எல்லாம் போகும் மோட்சங்கள் எல்லாம் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய லோபம் மோகம் முதலான தோஷங்கள் எல்லாம் போகும்னு முன்னாடி சொன்னார் இப்ப டைரக்டா ஒரு பிரயோஜனம் சொல்ற அதெல்லாம் சம்சாரங்கள் எல்லாம் பின்னாடி போகுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் குறிப்பா என்ன கேட்டா சம்சயம் ஏதாவது வந்தானா தேசியம் சொல்லாம இருக்க மாட்டேன் எங்கேயா தேடி பார்த்தா கிடைச்சிடும் கர்ம சிகிச்சா கர்மத்துல நம்ம செய்யக்கூடிய அனுஷ்டானத்துல சந்தேகம் வந்துருக்கும் வச்சுக்கோங்க அனுஷ்டானத்துக்காகவே தேசியன் சாய்ச்சிர கிரந்தம் தான் ஸ்ரீபாஞ்சரத்த ரக்ஷாங்கிற கிரந்தம் கார்த்தால தூங்கி எழுந்துகிறதுல இருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் தூங்குற வர என்னென்ன அனுஷ்டானம் எப்படி இப்படி பண்ணணும் மொத்தம் இருக்கு அதுல திருவாராதம் உட்பட சகலம் ஒரு அதுல விஷயமே கிடையாது என்ன அனுஷ்டானம் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு பார்த்தா தெரியும் பிரதோஷ காலத்துல என்ன அனுஷ்டானம் பண்ணணும் தீட்டு காலத்துல என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும் எல்லாம் இருக்கு கோயிலுக்கு போச்சு என்ன பண்ண எல்லாம் இருக்கு மொத்தமும் இருக்கு அதை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு கொண்டுடலாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் கர்ம விசிகிச்சா விருத்த விசிகிச்சா விருத்தனா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கேரக்டர்னு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரியாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் பார்த்தான்னா ஸ்ரீமத் ரகசியத்திர சாரத்தெல்லாம் பெரியவாள் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணும் மனுஷர்கள்கிட்ட பொதுவாக எப்படி எல்லாம் நடந்துக்கணும் எப்படி காமக்ரோதங்கள்லாம் இல்லாம நடந்துக்கணும் இதெல்லாம் வைஷ்ணவன் நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ அதை பத்தி உத்தர கிருத்தியத்துல அதெல்லாம் நன்னா சாதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுபாஷித நீவின்னு ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு சுபாஷிதம்னா அதுல முதல்ல நல்லவனா நடந்துக்கணும் கெட்டவனா நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பத்து பத்து ஸ்லோகம் ஒண்ணு ஒன்றுக்கும் இருக்கு சுபாஷிதம்னா நல்ல வார்த்தை நன்னெறியில சொல்ற இல்லையோ அந்த மாதிரி நல்ல வார்த்தையை சொல்றதுக்காக வரக்கூடிய புஸ்தகம் அது அந்த மாதிரி நாம நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பத்தி சொல்றதுக்கே நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் கூட பல இடங்கள்ல இருக்கு எதுவானாலும் மோசமானவனா இருக்கக்கூடாது கெட்டவனா இருக்கக்கூடாதுங்கிறத சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்றிருக்க மூணாவது தர்ம விசிகிச்சா தர்மம் இது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைஷ்ணவ தர்மங்கள்லாம் சொல்லும்படியாக சச்சரித்திர ரக்ஷா அப்படின்னு ஒண்ணு அந்த மாதிரியாக பகவன் நிவேதித சச்சரித்த ரக்ஷா ஸ்ரீபாஞ்சாத்த ரக்ஷா அதுக்கப்புறம் வந்து சரணாகதி தர்மம் சரணாகதி தர்மம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக நிக்ஷேப ரக்ஷான்னு ஒண்ணு இருக்கு சமாசேனம் தர்மம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக சச்சரித்த ரக்ஷா இருக்கு எது எது தர்மம் எது அதர்மன்னே தெரியாமல் சில பேர் என்ன பண்றா இதெல்லாம் தர்மமே இல்லைங்கிறா யாரு வைஷ்ணவம் இல்லாதவாள்லாம் சரணாகதி போய் ஒரு தர்மமான அதுபோல சமாசேனம் போய் ஒரு தர்மமானா அப்படின்னு வா சமாசேனம் தர்மம் தர்மம் நட்டுக்கிறது தர்மம் பெருமாளை திருவாமன்றது தர்மம் பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்றது கூட தர்மம் தான் விட்டார் பெருமாள் பிரசாதத்தை கையில வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதுவே பெரிய தர்மம் அது ஏன்னு கேட்டா சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு தர்மம்னா என்னன்னு கேட்டா பகவான் திருவுள்ள முகந்ததாக சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது தர்மம் அவ்வளவுதானே வேற என்ன தர்மம் அதர்மம் நமக்கு என்ன தெரியும் இதுதானே தர்மம் அப்ப சாஸ்திரங்கள்ல வெறும் சாப்பிட்றத போய் சொல்லணுமான்னு ஆனா சொல்லியிருக்கு மனுஷனை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதே தர்மம் ஏன்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த பெருமாள் பிரசாதமாக பரிசேதம் பண்ணி சாப்பிடப்படினாலும் இது பெரிய தர்மம் சாப்பிடுறதுங்கிறது லௌகீகம் மற்றவாளுக்கு தூங்குறதுங்கிறது தர்மம் சாப்பிடுவது அப்படிங்கிறது தூங்குறதுங்கிறது தர்மம் ஏன்னு கேட்டா பெருமாள் திருவடியை நினைச்சுன்னு அப்படின்னா தூங்குறபடினா அதனால தர்மத்தை பத்தியான கிரந்தங்கள் அதுவும் நிறைய இருக்கு அப்போ எந்த எதுல உனக்கு சந்தேகம் கர்மத்திலையா விருத்தத்திலையா தர்மத்திலையா சர்வ விசிகிச்சா இல்ல அதெல்லாம் இல்ல ஞானத்துல சந்தேகம் தான் ஒருத்தன் தத்துவ ஞானத்துல சந்தேகம் இந்த பிரகிருதி இந்திரியங்கள் இதெல்லாம் எத்தனை பத்து இந்திரியமா பதினோரு இந்திரியமா மனசுங்கிறது என்ன இந்திரியம் கர்மேந்திரியமா ஞானேந்திரியமா இல்ல பிரகிருதி தமசு அவ்வியக்தம் தான் சொல்றாளே இது என்னது அது என்னது எல்லாம் ஒன்னா மூணு ஒன்னா வேறையா அந்த மாதிரி தத்துவத்துல சந்தேகம்னா எதுல எந்த தத்துவத்துல சந்தேகம் தான் தத்துவ முக்தாகலாம்னு புஸ்தகம் இருக்கு அதை பார்த்துக்கலாம் ஞானத்துல சந்தேகம் தான் நியாய பரிசுத்தி அப்படின்னு புஸ்தகம் இருக்கு எந்த ஞானம் யாருக்கு எப்படி வரும் அப்படின்னா அதுக்காக நியாயபரிசுத்தி அப்படின்னு புஸ்தகம் இருக்கு
இல்ல அத்வைதிகள் சொல்றாலே அதுல சந்தேகம்னா அதுக்கு சததோஷணி அப்படின்னு புஸ்தகம் இருக்கு. எதுக்கானாலும் கிரந்தம் சாய்ச்சிருக்க, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் இதுல பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா பூர்வபக்ஷத்துல சந்தேகம் வந்தா கூட தெரிஞ்சிடும். பரமத பங்கம்னு புஸ்தகம் இருக்கு, அதுதான் பரமத பங்கத்துல மத்த மதங்கள் எல்லாமே ஸ்பஷ்டமாவே இருக்கு, நன்னாவே இருக்கு. அவளே அவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்ல மாட்டான். அதனால எல்லா சந்தேகத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒரே இடம் சாமியதிக நூனம் சர்வ புருஷானாம். சர்வ புருஷானா மற்ற பேர்லாம் கூட பார்க்கலாம். இங்க சாமி தேசியம் சம்பிரதாயத்தை சேராதவா கூட அவா சம்பிரதாயத்துல சந்தேகம் இருந்துச்சுக்கோங்க, இங்க பார்த்தா சரியாயிடும். அவா மாதிரி என்னங்கிறது இங்க என்ன தெரியும். வெங்கட விபச்சித் வாக் விலசிதே என சுவாமி தேசியனுடைய வாக் விலசிதம். மகாஜானியாக சுவாமி தேசியன் பெருமாளுக்கு சமமான ஞானியாக லக்ஷ்மி ஹைகிரியனுடைய அபர அவதாரமாக எழுந்திருக்கக்கூடிய சுவாமி தேசியன் திருவாய் மலர்ந்து அருளின வார்த்தைகளை பார்த்தோம்னா யாருக்கும் சந்தேகங்கிறதே வருவதற்கே பிரசக்தி இல்லை. அதாவது சந்தேகம் வந்தால் அது மொத்தமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு இந்த அளவு பெருமை ஸ்ரீசுக்தி வைபவம் எந்த சிருஷ்டி இருக்கும் தேசியனுக்கு தான் இருக்கு. சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரவாடங்களை பார்த்தா கூட நிறைய சந்தேகங்கள்லாம் தீரும் அப்படின்னு. எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கும் போதெல்லாம் ஹைகிரிவ ஸ்தோத்திரம் தயாசதகம் முதலான ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த சந்தேகங்கள்லாம் தீரும்படியாக நிறையாது. கர்ம விசிகிச்சா விரத்த விசிகிச்சா தர்ம விசிகிச்சா சர்வ விசிகிச்சா சாமியதிக நூனம் சர்வ புருஷானாம் வெங்கட விபச்சித் வாக்விலசிதேன. ஸ்தோத்திர வார்த்தை கூட தீரும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஸ்தோத்திர வாடங்க வெறும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு இல்லை. அதுல எத்தனையோ உள்ள அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. ரகுவீர கத்தியத்தில் அடைய தமிழ் நான் நிறையவே சொல்லிருக்கேன். மாரி சமாயா மிருக தர்ம வரிகர்மித நிர்பர தர்பஸ்தரணா. மாரீச்சனுடைய மாய மானா வரைச்ச அந்த மான் தோலை வந்து மான் தோல் அதுக்காக தானே அந்த தோலுக்காக ஆசைப்பட்டு தானே பிராட்டி சொன்னார் அந்த மானே வேணும் மான் இல்லாட்டா மான் தோல் வேணும்னு கேட்டிருக்க. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணார்னா போனார் மான் தோலை எடுத்தாரா அதை கொண்டு வந்து கொடுத்தாரா சீதா பிராட்டி கிட்ட என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிற பொதுவாக ஏன்னு கேட்டானா சம்பிரதாயத்துல சொல்லல. பொதுவாக ரசிகர்கள் வந்து இந்த ரசனைக்கு நேர் எதிரான கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, எல்லாம் ஆன்டி. என்ன கேட்டானா அழகான விஷயம் இவர் மான் தோலை எடுத்தாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த சீதா பிராட்டி அவன் அபகரிக்கிறதுக்கு வழி பண்ணா அவன் அபகரிக்கச்ச பெருமாள் எப்படி அதை எதிர்கொண்டார் அதெல்லாம் தான் முக்கியம். அதுதானே போயிட்டு இருக்கு. மான் தோல் அடிக்கணும்னு போன கடைசியில என்ன ஆச்சு மான் தோல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். ரகசியம் இல்ல அதுதான் கேட்டுருப்பான். அப்ப ராமாயணத்துல இதுக்கு ஆன்சர் கரெக்டா இல்ல. அந்த மான் தோல் என்ன ஆச்சு அவர் எடுத்தார் மான் தோல் எடுத்தாரா கொடுத்தாரா அப்படின்னா இருக்கு ரெண்டா ஸ்பஷ்டமா இல்ல அதை பத்தி சொல்லல. ஏன்னா அது கதை சொல்றவாளுக்கு அந்த போக்கு போயிடும். அப்ப தேசியனும் அதை பத்தி அழகா சொல்ற மாரி சமாயா மிருக சர்ம பரிகர்மிதா. அந்த தோல் இந்த தோலுக்காக எம்பெருமான் போனார் அதோட சரி அப்படிதான் அதுலயும் இருக்கு. மேல சாத்தியம்னா சாத்தியம்னா சாத்தியம்தான் வச்சுக்கோங்க, சாத்திக்கிறன்னா சாத்திக்கலாம் வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆனா பெருமாள் அதை லட்சியமாக வைத்துக் கொண்டு போனார் அப்படின்னு இருக்கு. அப்ப அதே மாதிரி நமக்கு என்ன சந்தேகமோ தேவையான சந்தேகம் இருந்தால் அதுக்கான சமாதானம் அப்படிங்கிறது அதுல வரும்படியாக சர்வா இந்த சர்வார்த்த சித்தி தத்துவத்தாளத்துல சொல்ற தேவையில்லாத சந்தேகம் படாதுங்கன்னே சொல்றாரு. சிருஷ்டியில நிறைய பேருக்கு நிறைய அவர் சந்தேகம். சுவாமி தேசியோட அவசியம் இல்லாத சந்தேகம் எல்லாம் பட வேண்டாம். எந்த சந்தேகம் தேவையோ அது மாத்திரம் பட்டா போறோம் அப்படிங்கிறது. வெங்கட விபச்சித் வாக்விலசிதேன எதுக்தையோ எதிபதி தந்திர தீபிகாஹ சலக்ஷணா சரசதமாசதம் மதாஹ சமத்சரைரபி சததம் பரோக்ஷதாஹ பிரசம்சிதா பரிகலையே சனஸ்ரீயம். இது சந்தேகத்தை போக்குறது மாத்திரம் இல்ல, நமக்கு இங்க இருக்கக்கூடிய சந்தேகம் போக்கும்னு மாத்திரம் இல்ல, மற்ற கிரந்தங்கள்ல இருக்கிற சந்தேகத்தையும் இவர் சுத்தி போக்கும். ஆளவந்தாருடைய கிரந்தங்கள்ல அதுல இருக்கக்கூடிய சந்தேகம் போகணும்னா இந்த ஸ்ரீசுக்தி பார்த்தா புரியும். தேசியனுடைய ஸ்ரீசுக்திங்கிறது ஆளவந்தார் ஸ்ரீசுக்திக்கும் அதாவது நாதமுனிகளுடைய நியாய தத்துவம் ஆளவந்தாருடைய சித்தித்திரயம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ரெண்டு ஸ்தோத்திரம் அந்த மாதிரியாக கீதார்த்த சங்கிரகம் அப்புறம் பகவத் ராமானுஜர் அருளி செய்த பாஷ்யங்கள் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் அப்புறம் திருவாரப்படி பாஷ்யம் மாதிரி கத்தியத்திரயம் முதலானது நித்தியம் இதெல்லாம் வரக்கூடிய சந்தேகம் போனோம்னாலும் தேசியம் தேசிய சுத்தி பார்த்தா போறோம். அதெல்லாம் எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் வரும், படிக்க படிக்க சந்தேகம் வரும். அந்த அந்த சந்தேகங்கள்லாம் போறதுக்கு இதுதான் நல்ல இடம். அப்ப சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசுக்திங்கிறது
இங்கே இருக்கக்கூடிய சந்தேகத்தை மாத்திரம் இல்லாமல் மற்ற சீசுக்திகள் இருக்கிற சந்தேகத்தையும் போக்கடிக்கும்படியா இருக்கு. அது எப்படி சொல்றாருன்னா, எதிர்த்தையோ எதிபதி தந்திர தீபிகாஹா, சாமியுடைய தேசிய சீசுக்திகள்லாம் எதிபதி தந்திரம், ராமானுஜருடைய தந்திரம் இருக்க சித்தாந்தம், அதுல தீபிகாவா இருக்கான், விளக்கு மாதிரி இருக்கான். விளக்கு வச்சா எப்படி நல்லா பிரகாசமா தெரியுமோ, அது மாதிரி தேசிய சீசுக்திகள் வச்சு பார்த்தா அது எல்லாம் நல்லா பிரகாசமா தெரியும். எதிபதி தந்திரம்ங்கிற அப்படின்னால சித்தாந்தங்கள் அப்படின்னால ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆள வந்தார் அவ அருளி செய்தது உட்பட எல்லாத்துக்கும் இதுதான் தீபிகா அப்படின்னு சொல்லணும். எல்லாம் கேட்டான். இப்ப பகவத் ராமானுஜர் அருளி செய்த சீபாஷ்யம் அப்படின்னா அந்த சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம், அந்த சீபாஷ்யத்துக்கு அதிக நேசார அவளை எத்தனை சாதிச்சிருக்க, அதுக்கு மேல வாதங்கள்லாம் பண்ணா அதுக்கு சததூஷணி அப்படிலாம் இருக்க. கீதா பாஷ்யம்னா கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிக்கா, அப்புறம் கீதார்த்த சங்கிரகம் ஆள வந்தார் அருளி செய்து அதுக்கு ஒரு வியாக்கியானம், கீதார்த்த சங்கிரக ரக்ஷான் ஒண்ணு, கத்தியத்திரையம்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம், கத்தியத்திரைய பாஷ்யம் அப்படின்னு, ஸ்தோத்திரத்தனா அதுக்கு ஒரு வியாக்கியானம், சதுஸ்லோக்கினா அதுக்கு ஒரு பாஷ்யம், ஸ்தோத்திரத்த பாஷ்யம், சதுஸ்லோகி பாஷ்யம், இப்படி எல்லாத்துக்குமே இந்த பாஷ்யங்கள்லாம் வியாக்கியானங்கள்லாம் பண்ண அப்படின்னால இதை வச்சுன்னு பார்த்தா அதுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு போகும். சிவன் நாதமணிகள் அருள் செய்த நியாய தத்துவம் நமக்கு இப்ப கிடைக்கல, ஆனால் அதுல சந்தேகமே வராது. ஏன்னு கேட்டா அது கிடைக்கல மாத்திரம் இல்ல, அதுல என்னென்ன சொல்லிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் சாமி தேசம் எடுத்து சொல்லிட்டேன் நியாய சித்தாந்தத்துல. அப்போ அதுல ஏதாவது சந்தேகம் வந்து அதுக்கு சமாதானம் அதுல சொல்றது, நியாய தத்துவத்தில் இப்படி சொல்றது அதுக்கு இந்த அப்படி அர்த்தம் அதையும் சொல்றது. வேற என்ன வேணும்? ராமானுஜ தந்திரத்துல பகவத் ராமானுஜ சித்தாந்தத்துல எந்தெந்த சூக்தியில யாருக்கு என்னென்ன சந்தேகம் வந்தோ எல்லாம் போக்கடிக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் விளக்கு மாதிரி இருக்கக்கூடியது. எல்லாம் புஸ்தகம் வச்சுப்போமே, நிறைய புஸ்தகம் இருக்கு ஆத்துல, விளக்கு இருந்தா தானே புஸ்தகத்தை பார்க்க முடியும். ராத்திரி வேளையில் புஸ்தகத்தை பார்த்தா என்ன தெரியும்? விளக்கு இருந்தா தானே புஸ்தகம் தெரியும். அந்த மாதிரி ஆளவந்தார் அப்புறம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சீசுக்திகள் எல்லாம் சுவாமியின் தேசிய சீசுக்திங்கிற விளக்கு இருந்தாதான் அந்த சீசுக்திகளை பார்க்க முடியும், இல்லாட்டா பார்க்க முடியாது, இல்லாட்டா புரியாதுன்னு அர்த்தம். விளக்கு எல்லாம் வீட்டுல புஸ்தகம் பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சுவாமி தேசியனுடைய சீசுக்தி இல்லட்டா அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரியாது. அது அவசியம். எதுக்தையோ எதிபதி தந்திர தீபிகாக, அதுக்கு ஒரு அடுத்த கேள்வி. அது சரி சுவாமி, அப்புறம் தேசிய சீசுக்தியே நமக்கு அதிலே சந்தேகம் வந்தா அதுக்கு என்ன பண்றது? இவா சீசுக்தியில சந்தேகம் வந்தா தேசிய சீசுக்தி பாக்குறோம், தேசிய சீசுக்தியில சந்தேகம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதான் முதல்ல சொன்னோம்ல விளக்குன்னு சொல்லியா சொல்லியோ, விளக்குன்னா புரிஞ்சுக்கணும். புஸ்தகத்தை பாக்குறதுக்கு விளக்கு வேணும், விளக்க பாக்குறதுக்கு வேற ஏதாவது வேணுமா? அதுவே பிரகாசமா இருக்கும் இல்லையா? அந்த விளக்கு தெரியணுங்கிறத இன்னொரு விளக்கு ஏற்றி இருக்க வேண்டாமே. அந்த மாதிரிதான் தேசிய சீசுக்தி. அதை தான் சொல்ற சலக்ஷணாக சரசதமாக சதம்மதாக, சலக்ஷணாக நல்ல லக்கணத்தோட கூட இருக்கும், சரசதமாக ரொம்ப சரசமா இருக்கும், ரொம்ப சுரசமா இருக்கும். அதான் புரியாதுங்கிறதே இருக்காது, அது புரியாததை புரிய வைக்கிறதுக்கு தான் இது வந்துருக்கு. அப்புறம் இதுவும் புரியாத போகுமண்ணா, ரொம்ப சுவரசமாக ரொம்ப சரசமாக எளிதாக புரியும், இனிமையாக புரியும், அதற்கான லக்ஷணங்களோட கூட ஒரு கிரந்தங்கள் புரியும்படி எப்படி இருக்கணுமோ அப்படியான லக்கணத்தோடு கூட நன்னா இருக்கும். ஏன்னா பரம அனுகிரகத்தோடு அருளி செய்தது. மற்றதெல்லாம் சந்தேகம் வருது, ஏன்னா நமக்கு புத்தி இல்லாத அப்படின்னால சந்தேகம் வருது. இது நம்ம புத்தி இல்லாதவாளுக்கு புத்தி வரவழைக்கிறதுக்காக இது பண்ணது, இது சுவாமி தேசியனுடைய சீசக்தி எல்லாம். அதனால இதை படிச்சான்னா இது சலக்ஷணமா இருக்க அப்படின்னாலே அதற்கான வியாக்கியானன்னா வியாக்கியானத்தான வியாக்கியானத்துக்கான லக்கணத்தோட கூட அழகா இருக்கும். அது பாஷ்யம்னா பாஷ்யத்துக்கான லக்கணத்தோட கூட அழகா இருக்கும். ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரத்திற்கான லக்கணத்தோட கூட அழகா இருக்கும். சலக்ஷணாக என்னென்ன விஷயமோ அந்தந்த விஷயத்தை பத்தியான லக்ஷணங்கள்லாம் சரியா இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு என்ன எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல இருக்கும். எல்லாத்துக்குமே எளிமையா இருக்கும். ஆழ்வார் பாடல்கள் சொல்ற மாதிரி தெரியாத மலையாளங்கள் தெரியும், வேதம் புரியலன்னா ஆழ்வார் பாடல் பார்த்தா புரியும். ஆழ்வார் பாடல் புரியலையே அப்படின்னா புரியலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தெளிவு வைக்கக்கூடியது. இது மாதிரி சலக்ஷணாக சரசதமாக சரசதமாகனு கேட்டோம்னா ரொம்பவும் சரசமானது அப்படின்னு அர்த்தம். இதளவு சரசமா யாரும் பண்ண முடியாது. சரசம்னா ரசத்தோடு இருக்கு இதுன்னு அர்த்தம், ரசம்னா புரிந்து கொள்ளும்படியான ரசத்தோடு இருக்குன்னு அர்த்தம். படிச்சு அனுபவிக்கணும் அப்படி இருந்தா சரசம்னு பேர். வெறும் படிச்சு புரிஞ்சோ புரியலோன்னு இல்லாமல் படிச்சு அனுபவிக்கும்படி ரசத்தை அனுபவிக்கும்படியாக சரசமாக இருக்கக்கூடியது. சரசத்தமாக சூப்பர்லேட்டிவ், தமாங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ ரொம்ப 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 ரசமாக இருக்கக்கூடியது. சதா மதாக எல்லாத்துக்கு மேல சத்துக்கள் எல்லாம் அதை பகுமானத்தோட பாக்குற அப்படிப்பட்ட சீசுக்திகள் ஏதோ நமக்குன்னு இல்லை. அதே சமயம் சரி சின்ன பசங்களுக்கு தான் நினைக்க வேண்டாம்,
மகான்கள் எல்லாரும் சதாம் நியோகாத் தீப பிரகாச சரணாகதி தீபிகையும் சொல்றார். சத்துக்கள் உகக்கும்படியாதான் நிறைய பண்றாரு. பிச்சர ரகசியத்துல அடிக்கடி வரும் சத்துக்கள் மகான்கள் அவளுக்காக பண்ணேன் அவளுக்காக பண்ணேன்னு தான் வரும். ஏன்னா மகான்கள் அவ உகக்கிறார்கள். அப்புறம் சிறியோர்களுக்கு தேவை, மகான்களுக்கு மிகவும் பகுமானத்தோடு கூட ஆகா இப்படிப்பட்ட கிரந்தம் இருந்தாதானே நல்லது. சரணாகதி தீபிகை பண்ண சொல்லி சத்துக்கள் நியமனம் பண்ணோம். சரணாகதி பத்தி அழகா ஒரு கிரந்தம் பண்ண உம்மால் தான் பண்ண முடியும் தான் உடனே பண்ணார். சரணாகதி தீபிகான்னார் யாருக்குன்னா தீப பிரகாசனுக்குன்னு. அந்த மாதிரி சரணாகதி தீபிகா மாதிரி எல்லாத்துக்குமே தீபிகா தீபிகாங்க எப்படினாலும் இதுக்கு மேல ஒரு தீபம் வேண்டாம். சதாம் மதாக சத்துக்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் உகக்கும்படியாக. சுவாமி தேசியம் கத்தியத்திரை பாஷ்யம் பண்ணான பகவத் ராமானுஜருக்கு அது உகக்கும். அது அவரே சொல்றார் அந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துல சொல்றார். இதனுடைய தாத்பரியத்தை ராமானுஜரே வந்து சொன்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்றேன். வேற யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதிகன சார அப்படி சொல்றார். ஸ்ரீமத் ராமானுஜரே அப்புள்ளாராக அவதாரம் பண்ணி எனக்கு சொன்னார். அந்த விஷயத்தை சொல்றேன்டா. அங்க அஸ்ரௌஷம் சேஷகல்பாத் அகமபி எதிதம் வாதிகம் சாம்புவாகாத் தத்வக்தா வாஜிவக்திர சகமம குருபிர் வாதிகம் சாம்புவாகை. என்னுடைய ஆச்சாரியன் அவர் சொல்றார். ஆக ஒரு ஒரு விஷயம் சொல்றான்னா ஆளவந்தார் திருவுள்ள முகக்கும்படியாக, பாஷ்யகார திருவுள்ள முகக்கும்படியாக, ராதவணிகள் திருவுள்ள முகக்கும்படியாக, நம் ஆழ்வார் திருவுள்ள முகக்கும்படியாக பண்ணபடினாலே சதாம் மதாக ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திருவுள்ள முகக்கும்படியாக அவர்களுடைய கட்டளையில பண்றார். இத அவர்கள் தான் பண்ண வைக்கிறார் சுவாமி தேசிகன். கெதிபதி ரவதத்தே யாமுனாரிய ஸ்வயம் வா அப்படின்னு வரும் சோத்திரத்தன் பாஷ்யம். ராமானுஜர் ஆளவந்தார், இவாதான் வந்து சொல்லணும் இந்த அர்த்தத்தை, அவதான் சொல்றாப்ப என் மூலமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி அவ அர்த்தத்தை சொல்றது மாத்திரம் இல்லாமல் அவளுக்கே திருவுள்ளம் முகக்கும்படியாக சொல்றவ. சரி, ஆனா கூட இது பிடிக்காதவ நாலு பேர் பழியோ இப்ப இல்ல அந்த காலத்துல இருக்காள் எங்கிட்ட. சமக்ஷரப்பி சததம் பரோக்ஷத பிரசம்சிதாக அவளும் கொண்டாடுவா, தலைவேல வச்சு கொண்டாடுவா. சுவாமி தேசிகன் சித்தாந்தத்தை நாங்கள் சேர்ந்தவர் இல்லை, அவர் சித்தாந்தத்தை ஒத்துக்கலைன்னு சொல்றவா கூட எத்தனை அழகா சொல்றார் அப்படின்னு தள்ள வச்சு கொண்டாடுவோம் அப்படி சொல்லிருக்காரு அவர். சமச்சரை அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் இருக்கு, போட்டி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால போட்டிங்கிறது வந்துட்டு இப்போ போட்டினாலே வந்து அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். தயா சதகம் இருக்கு. தயா சதகத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா சரணாகதி தான். அதே மிருதுகிருதி ஏ தயே அப்படின்லாம் சொல்லிருக்கார். உன்னுடைய திருவடியில சரணாகதி பண்றது தவிர வேற கதி இல்லை அப்படிங்கிறத எதிபதி யாமுன பிரபுதய பிரதயந்தித்தையே ஜெகதி ஹிதன்னன ஸ்வைபரண்ய சனாததிகம். உங்ககிட்ட பரநியாசம் பண்ணணுமே சார், இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு எதிபதி யாமுனர் எல்லாரும் சொல்லியிருக்கா. அவர்கள்லாம் எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கா. தயா சதகம் மொத்தமே சரணாகதி தான். ஆனா இந்த சரணாகதியை ஒத்துக்காதவா நிறைய பேர் இருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவத்துல தங்கள் தென்னாச்சாரி சம்பிரதாயத்தவர்கள், இன்னும் வைஷ்ணவர்கள் வெளியில வெளி அத்வைத வைஷ்ணவர்கள் அவெல்லாம் கூட இருக்கா. ஆனா எல்லா தயா சதகத்தை தண்ணியில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறா. ஏன்னா இந்த மாதிரி ஸ்தோத்திரம் கிடையாது. திருவேங்கடமுடையானுக்கு தயா சதகத்துக்கு சமமான ஸ்தோத்திரம் கிடையாது. ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பாதுகா சகசரத்துக்கு சமமான ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது கிடையாது. அத்திகிரி பெருமாளுக்கு ஹஸ்திகிரி மகாத்மியர் கொள்ளும் அதற்கு சமமான பிரபந்தங்கிறது என்னன்னாலும் வரப்போறது இல்லை. மூணு பெருமாளுக்கும் மூணு முத்து கொடுத்துருக்காரு சுவாமி தேசிகன். அங்க தயா சதகம், இங்க ஹஸ்திகிரி மகாத்மியம், அவர் திருச்சின்ன மாலை, திருச்சின மாலை அஸ்திரி பெருமாளுக்கு, அந்த மாதிரியாக ஸ்ரீரங்கநாதனுக்கு பாதுகா சகஸ்திரம் கொடுத்துருக்காரு இப்ப தேசிகன். அப்ப அவெல்லாம் அதை சொல்றா, சொல்லல, சொல்லலைங்கிறது இல்லை, அவ நிந்திக்கல, தொடமாட்டோம் சொல்லல, ஈடுபடுகிறார்கள். சமத்சரைரபி சததம் பரோக்ஷத பிரசம்சிதாக. வெளியில நின்று பிரசம்சம் பண்றான். பிரத்யக்ஷா பட்டத்துக்கு சுசமே கூச்சமா இருக்கும் அவளுக்கே. சததம்னா எப்பொழுதும், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. பிரசம்சிதாக பிரசம்ச பண்றார்கள். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பல மகான்கள் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கு சுவாமி தேசியனுடைய சிசு. எங்களுக்கு நல்ல ஞான சம்பத்தை ஸ்ரீயை கொடுக்கட்டும். ஸ்ரீனா ஐஸ்வர்யம், அதாவது ஞானம் கைங்கரியம் முதலான ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். எதுக்தையோ எதிபதி தந்திர தீபிகாக சலக்ஷண சரசதம சதாம் மதாக சமத்சரைரபி சததம் பரோக்ஷத
பிரசம்சிதா பரிகலைய சனஸ்ரீயம் இங்க அழகா சன சமத்சரை அப்படின்னு ஆச்சரியம் எதிர்பார்க்க ஒத்துக்க முடியாது மனசு. ஆனா கூட பிரசம்ச பண்றா என்ன புகழறான, வெறும் புகழங்கிறதுக்காக புகழல, பைசாவுக்காக புகழல, ஏன்னா இதுக்கு சமம் எதுவும் கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு புகழ்கிறார்கள் நல்லவாளா இருக்கிறவங்க. வாணியஸ்ய திராமிடி சம்ஸ்கிருதி ச பிராய பிராசாம் ஆசையானன்பவாதி அர்வாச்சாம பியாச வையாத்திய மூலம் ஜீயாத் சோயம் சர்வதந்திர ஸ்வதந்திர. தேசியனுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், தேசியனுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு வாணி, தேசியனுடைய வாணிங்கிறது. முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் தான் சொன்னோம், ஆள வந்தார் பாஷ்யக்காரர் நாதமுனிகள், அவளுக்கும் இது தேவையா இருக்கு. ஏன்னு கேட்டா அவளுடைய அபிப்பிராயம் என்னங்கிற இவர் தானே சாதிக்கிறார். இந்த இந்த சீபாஷ்யத்துல வரக்கூடிய சந்தேகங்களுக்கு பரிகாரம் சொல்றேன்னா அதுக்கு சார் அவளே ஆரம்பம், ஏகப்பட்ட சந்தேகம் அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு அதுல. அந்த மாதிரியாக ஆள வந்தார் சீசுக்தியில இருக்கிற சந்தேகத்துக்கு பரிகாரமா தான் கீதாசங்கிற ரிக்ஷா முதலானதெல்லாம் வந்திருக்கு. அப்போ முன்னாடி இருக்கிற பிராச்சாம் அப்படின்னா பிராச்சீன ஆச்சாரியர்கள் கல்யம் அவளுக்கும் இது தேவையா இருக்கு, ஏன்னா அவளுடைய சீசுக்தியில இருக்கிற அபிப்பிராயத்தை இது ஸ்பஷ்டமா சொல்றது. சரி பின்னாடி வர ஆச்சாரியர்கள் தேசியனுக்கு அப்புறம் வர ஆச்சாரியர்கள் அப்படின்னா அவளுக்கு என்ன கேட்டா அவளுக்கு அர்த்தத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்கறபடினால அவளுக்கு தைரியத்தை கொடுக்கறது. இல்லாட்டா என்னவோ இது என்னவோ இது புரியாமல் அது புரியாமல் அவஸ்தப்பட்டு சீபாஷ்யம் எனக்கு புரியல அப்புறம் இன்னொன்று எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ கவலையெல்லாம் படணும். அந்த கவலையெல்லாம் பட விட்டாமல் அவளுடைய கவலைகளை போக்கி அவளுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியது இப்படி இருக்கிறவர் அப்படிப்பட்ட சீசுக்திகள். வாணீயஸ்ய திராவிடி சம்ஸ்கிருதி ச தேசியனுடைய வாணி, வாணினா வாக்கு, திராவிடி தமிழ்ல இருக்கக்கூடியது சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கக்கூடியது என்ன ரெண்டு இதுலையும் பண்றார். பிராய பிராச்சாம் ஆசையான் அன்பவாதீத்து பிராச்சாம் பூர்வாச்சாரியருடைய ஆசையான் அபிப்பிராயங்களை அவ மனசுல என்ன அபிப்பிராயம் வச்சிருந்திருந்தாலோ அதை அன்பவாதி அதை சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். பெருமா அவ சீசுத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு தம் மனசுல தோணுன அர்த்தத்தை சொல்லல, அவ மனசுல என்ன அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை சொல்ற. சீபாஷ்யக்காரருக்கு வியாக்கியானம் பண்றாருன்னா சீபாஷ்யக்காரர் என்ன அர்த்தம் மனசுல நினைச்சிருப்பாங்கிறத பாக்குற அதை சொல்ற. அது எப்படி தெரியும் கேட்டா அது அந்த சம்பிரதாயத்துல வந்தபடினாலேயும் இன்னும் பல விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்றபடினாலையும் அவருடைய சீசுக்தியே இங்க எப்படி இருக்கு அங்க எப்படி இருக்கு அங்க எப்படி இருக்கு அதெல்லாம் அதாவது சீபாஷ்யம் கீதா பாஷ்யம் இந்த ரெண்டுல ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி இருந்தா அப்ப அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை சாதிக்கிறார் அப்படின்னு ஆச்சு. அப்போ வாணீயஸ்ய திராவிடி சம்ஸ்கிருதி ச பிராய பிராச்சாம் ஆசையான் அன்பவாதீது அவர்களுடைய அபிப்பிராயம் அவா மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்கா அதை சொன்னார். அதனால அவளுக்கும் திருப்தி. அருவாச்சாம் அப்பியாச வையாத்திய மூலம் அருவாச்சாம்னா பின்னாடி வருவார்கள், அவளுக்கு வையாத்தியம் அப்படின்னா தைரியம் அர்த்தம், அவளுக்கு தைரியத்துக்கு மூலமா இருக்கு. ஏன்னா புரியாம அவஸ்தப்பட்டு இருப்பா எல்லாரும், அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் புரிய வச்சு தேசியம் மாதிரி நம்மளும் ஸ்தோத்திரம் பண்ணுற நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றான் சுவாமி தேசியன் பண்ணியிருக்காரு இல்லையா, அது பின்பற்றி தான் பண்ண போறோம். பண்றோம்னா நம்ம தனியா ஒண்ணும் பண்ண போறது இல்லை, தேசியன் நமக்கு வழி காமிச்சிருக்காரு, அதை பின்பற்றி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா. அது மாதிரி அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா. அந்த அந்த தைரியத்தை கொடுக்கறதே தேசியம் தான். வையாத்திய மூலம் தைரியத்துக்கு மூலமாக தேசியனுடைய வாணி இருக்கு. ஜீயாத் சோயம் சர்வதந்திர ஸ்வதந்திரா அப்படிப்பட்ட சுவாமி தேசியம் ஜீயாத் பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும் சர்வதந்திர ஸ்வதந்திரா அப்படின்னு. இது வந்து ஏதோ நம்ம சித்தாந்தத்துல மட்டுமல்ல எல்லா சித்தாந்தத்திலையும் நியாயத்துல நியாயசாஸ்திரத்துல பார்த்தா கூட ஏன்னா நியாயப்பரிசுத்தியில பண்றாரு இல்லையா, அப்ப நியாயத்துல இருக்கவளுக்கும் ஒரு தைரியம் ஒன்று வந்திருக்கு, நியாயப்பரிசுத்தி பண்ண போறான் நாமளும் இப்படி சொல்லலாம். ஆனால் மீமாம்சையில இருக்கவளுக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கு, ஏன்னா சேஸ்வர மீமாம்சா தேசியம் பண்ண அப்புறம் மீமாம்சையில் இருக்கவாளே கொஞ்சம் அவளே தன்னுடைய இதெல்லாம் மாத்திண்டு ஈஸ்வரன் தான் வேதத்தை எல்லாம் அப்படியே உபதேசம் பண்றான் அப்படின்லாம் மீமாம்சா நியாயப்பிரகாசத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கான். அந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா எல்லாம் தேசியம் கொடுத்த தைரியம் தான் மொத்தமே. அந்த மாதிரி நியாயத்திலையும் பதினேழாம் நூற்றாண்டுலாம் நிறைய அபிப்பிராய வித்தியாசங்கள்லாம் நிறைய சொல்றாங்க. அவளுக்கெல்லாம் தைரியம் எப்படி வந்ததுன்னு கேட்டா தேசியன் கொடுத்த தைரியம் தான்,
சேசியன் பண்ணது பெரிய புரட்சி அந்த காலத்துல மற்ற சாஸ்திரங்கள்ல மகாபுரட்சி ஒண்ணு பண்றாரு அதை எல்லாரும் ஒத்துண்டான் மொத்த பேர் அவாளுமே ஒத்துண்டிருக்கா அது ஆக அருவாச்சாம பியாச வைய அதனால்தான் சர்வதந்திர சுதந்திரம் போட்டார் ஏன்னா நம்ம தந்திரத்துல மாத்திரம் இல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்தந்த சாஸ்திரக்காரர்களுக்கு கூட ஒரு தைரியத்தை கொடுத்து புத்த மதத்தை கண்டிக்க முடியும்னா அது கண்டிக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கற அப்படி இருக்கக்கூடியது சுவாமி தேசியனுடைய ஸ்ரீ சக்தி அப்படி யதீய சூக்ஷணம் பரிசிதி சதாம் சாதுரீம் தனோதி பகுவத் சரஸ்ரமனுஸ்துதாமன்யத தமத்ய யதி பூபதி பிரதித சன்மதோத்தாரகம் भजे कवि कथारत द्विरद बृंद कंठीरवम नूरो मुख्यमान ஒரு லாபம் தேசியனுடைய சீசூத்தி இல்ல ஒரு பெரிய லாபம் ஒன்னு இருக்கு நமக்கு இருக்கு நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் போன பாத்துல என்ன போன ஸ்லோகத்துல நமக்கு நல்ல தைரியங்கள்லாம் வரும் அவ சீசூத்தி எல்லாம் புரியும் நாமளும் சீபாஷியம் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறோம் நாமளும் பகவத் யாமன முனியினுடைய இந்த சதுஸ்லோகிக்கெல்லாம் அர்த்தம் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறோம்னா இந்த இருக்கிற தைரியம் தானே அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா நமக்கு ஒரு சாதுரியத்தை கொடுக்கிறது சாதுரியம் தனோதி அப்படின்னு ஒரு சாமர்த்தியம் ஏன்னு கேட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சாமி தேசிகன் சொல்லிட்டு அப்படின்னா சொல்லவும் முடியுது அதாவது இந்த பூர்வாச்சாரிய சீசூர்த்திகளுக்கோ இல்ல உபநிஷத்து வாக்கியம் முதலானதுக்கோ அதுக்கெல்லாம் அர்த்தத்தை நாம தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் கஷ்டமும் கஷ்டமும் நாளும் நிறைய ஆகும் அதே சமயம் தேசிய சீசூர்த்தியை பார்த்துக்கணும்னா சுலபமா அர்த்தம் புரிஞ்சு போயிடும் அப்ப எத்தனையோ கஷ்டத்தை நமக்கு குறைத்து எத்தனையோ காலத்தை குறைத்து எத்தனையோ கஷ்டத்தை குறைத்து நமக்கு நல்ல ஒரு போகத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு நல்ல மத சித்தாந்தத்தை கொடுக்கக்கூடியது சுவாமி தேசியனுடைய சீசூர்த்தி அப்படின்னு அர்த்தம் இதுக்கு யதீய க்ஷணம் பரிசிதி இந்த தேசியனுடைய கிருதிகள்ல க்ஷணம் பரிச்சி ஒரு க்ஷணம் இப்படியே பரிச்சயப்பட்டா கூட போறோம் இப்படி போச்ச வருஷம் பார்த்துட்டு இருந்தா போறோம் சதாம் சாதுரியம் தனோதி சத்துகளுக்கு நல்ல சாதுரியம் உண்டாயிடும் எல்லாம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு உண்டாயிடும் ஏன்னு கேட்டான்னா இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்கணும் நல்லா அதாவது எப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி தேசியனுடைய வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம்னா வெறும் இதுக்கு இது அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க இவர் எந்த ஐடியால அவர் சொல்றாரு எந்த ஐடியால இவர் சொல்லி இருக்கார் அப்படின்லாம் சொல்லி அடுத்த கேள்வி என்ன வரும் வந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் எல்லாமே இருக்கும் அதுல மேற்கொண்ட என்ன கேள்வி கேட்க போறோமோ அதுக்கு என்ன பதில் அது எல்லாமே மொத்தமே வரும் அதனால நமக்கு ஏதோ நம்ம புத்தகம் படிச்சோம் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிட்டோம் மாத்திரம் இல்லாமல் எப்படி சிந்திக்கணும் எப்படி பதில் சொல்லணும் அந்த விஷயம் எல்லாமே வந்துடும் அதான் சாதுரி அப்படின்னு பெயர் மேல அடுத்து ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு மேல என்ன கேள்வி வரும் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் நாம அதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் அந்த ஒரு சாதுரியம் அந்த ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருவோம் இது வந்து சாஸ்திர கிரந்தங்கள்ல ரொம்ப முக்கியம் ஏன்னா சாஸ்திர கிரந்தங்கள்ல வெறும் அர்த்தம் சொல்லிட்டு போறது கிடையாது அது வாத கிரந்தங்கள் சாஸ்திர கிரந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் வெறும் இதுக்கு இது அர்த்தம் இதுக்கு இது அர்த்தம் சொல்லிட்டு போறது கிடையாது ஏன் இந்த அர்த்தம் ஏன் அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது இன்னொரு அர்த்தம் சொன்னா என்ன அப்படின்னு கேள்வி எல்லாம் ஒரு மூலியம் அதுக்கெல்லாம் பதில் இருக்கணும் அதுல அது மேல மேல யோசிச்சு யோசிச்சு இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமாக யோசித்து எல்லாத்துக்குமே சமாதானம் சொல்லும்படியாக தேசியன் கிரந்தங்கள்லாம் வரும் சததூஷன்ல பார்த்தோம்னா சில விஷயங்கள்ல தேசியன் சொல்றாரு இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு அப்ப பெருமதத்தில் நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னா நீங்க சொல்லாத வரைக்கும் சேஃப் சொன்னா அதுக்கும் பதில் இருக்குன்னு ஏன்னு கேட்ட பிற்காலத்துல சொல்லுவாங்க அப்படி இல்லாட்ட கூட பின்னாடி நாங்க அப்படி சொல்லல இப்படிதானே சொல்றோம் அப்படின்னு சொன்னான்னா நீங்க எப்படியும் சொல்ல முடியாது அப்படின்னு நான் பதில் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு வரும் அதுல சிந்தனா சக்தி அப்படின்னு ஒண்ணு காவியங்கள்ல இருக்கிறது கல்பனா சக்தி சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியது சிந்தனா சக்தி வாதங்கள்ல இருக்கக்கூடியது அது வாத சக்தி அது இப்படி பல சக்திகள் வேணும் இந்த சக்திகளை கொடுத்துரும் தேசியின் சீசுத்தி அப்படிங்கிறது அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அதுக்கடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும் எதீய கிருதிஷு க்ஷணம் பரிச்சிதிஹி தேசியனுடைய கிருதியில பரிச்சயம் பண்ணிட்டோம்னா சதாம் சாதுரியம் தனோதி நல்ல சாமர்த்தியத்தை உண்டாக்கிடும் சத்துகளுக்கு பகுவத்சர
சிரமம் அனுஷ்டுதாம். எத்தனையோ வருஷங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது. அந்நதாக தேசியனுடைய கிருதி இல்லாமல் அந்நதாக வேற விதத்துல பார்த்தோம் வச்சுக்கோங்க. பகுவத்சர சிரமம் அணு, எத்தனையோ வருஷ காலம் கஷ்டப்பட்டு அப்புறம்தான் வரும். அப்படிப்பட்ட ஸ்துதாம் போற்றப்படக்கூடிய ஒரு சாதுரியத்தை இந்த தேசியனுடைய கிருத்தியானது கொடுக்கிறது. இங்கே தேசிய சிசுக்கு வாசிச்சுட்டோம்னா அப்ப அதனால வரக்கூடிய சாமர்த்தியம் அப்படிங்கறது எல்லா இடத்துலையும் தெரியும், எல்லா கிரந்தம் படிக்கச்சும் தெரியும். எப்படி இவங்க சம்பாதிச்சா இந்த சாதுரியத்தை, எத்தனை வருஷம் படிச்சிருப்பானா? நிறைய வருஷம் எல்லாம் படிக்கல, தேசிய சிசுக்கு படிச்சுட்டான், அதனால வந்துட்டோம். வேற விதத்துல சிரமப்பட்டாலும் ரொம்ப கஷ்டப்படும். இப்ப நியாயம் மீமாம்சம் எல்லாமே இருக்கட்டுமே, அதெல்லாம் நியாயசாஸ்திரத்தான் பூர்த்தியா பச்சா ரொம்ப கஷ்டம், அதுக்காட்டில இதை படிச்சுட்டா ரொம்ப சுலபம். அப்புறம் தமத்திய யதி பூபதி பிரசித சன்மதோத்தாரகம், யதி பூபதினா யதிராஜர், அவருடைய பிரசித்தமான பிரசித்தமான சன்மதம், அந்த சன்மதத்தை உத்தாரகம், நல்ல மதத்தை உத்தரணம் பண்றவர். எல்லா சர்வதந்திர சுதந்திரம் இருந்தா கூட போன ஸ்லோகத்துல சர்வதந்திர சுதந்திரம் சொன்னார், ஆனா எல்லா தந்தத்தையும் தூக்கி விட்டவர் கிடையாது. அவர் தூக்கி விட்டதே யதிராஜ சித்தாந்தத்தை தான், மத்ததெல்லாம் சொன்னது அது இல்லைன்னு சொல்றதுக்காக தான். பஜே கவி கதாரத திரத பிருந்த கண்டீரவம், திரதன யானை, கண்டீரவன்னா சிங்கம், கவி கதா கவிகள், கதாவாதம் பண்ணுபவர்கள், வாதம் பண்ணுபவர்கள், இவர்கள்லாம் சிம்மம், யானையா வச்சுக்கோங்க, இவளுக்கு சிம்மமா இருக்கார், அதான் கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிறது. போன ஸ்லோகத்துல சர்வதந்திர சுதந்திரன்னார், இந்த ஸ்லோகத்துல கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னார். ஏன்னா சர்வதந்திர சுதந்திரம் அப்படின்னா எல்லா தந்திரத்திலையும் எல்லா சாஸ்திரத்திலையுமே எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தவர் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஏன்னா அது புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுன்னு ஒரு தைரியம் இல்லாட்டா புஸ்தத்தை மூடி வச்சுன்னு தோணும், புரியலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது எடுக்கிறதுக்கே தைரியம் வராது, மூடி வச்சுட்டு படுத்துட்டுலாம் தோணும். ஆனா எனக்கும் இது படிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து, எனக்கும் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து, எனக்கும் இதுல அவகாகிக்க முடியும் தைரியத்தை கொடுத்து, எனக்கும் இதுல வாதம் செய்ய முடியுங்கிற தைரியத்தை கொடுத்தவர். அதனால சர்வதந்திர சுதந்திரம். இப்ப என்ன கேட்டா எல்லா தந்திரமும் அப்படி சொல்லியிருந்தா கூட ஸ்தாபிச்சது ராமானுஜ சித்தாந்தம் தான், மற்ற சித்தாந்தக்காரர்களுக்கு எல்லாம் சிம்மமா இருந்தார். அதான் கவி கதா ரத, கவி கதா, இது ரெண்டிலையும் ரத ஈடுபட்ட திரத யானைகளுக்கு, திரத பிருந்த யானை கூட்டங்களுக்கு கண்டீரவம், சிம்மமாக இருந்த தேசகனை பஜே. ஏன்னு கேட்டா யதி பூபதி பிரதித சன்மதோத்தாரகம், ராமானுடைய சன்மதத்தை மட்டும்தான் உத்தாரணம் பண்ணார், மற்ற பேருக்கெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சர்வதந்திர சுதந்திராக அவளுக்கும் ஞானம் வரதுக்கு காரணமா இருந்தார். அதே சமயம் அவ வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டானா இப்ப சிம்மமா மாறிடுவார் இவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஏன்னு கேட்டானா இவருடைய கிரந்தங்கள்ல பரிச்சயம் பண்ண இருக்கக்கூடிய நம்ம மகான்கள், நம்ம பெரியவர்கள், அவர்களுக்கு இதுவே போரும் அப்படிங்கிற மாதிரி பகுவத்சர சிரமம், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அவள் சுருக்கமா இங்கிருந்தே சம்பாதிச்சிட்டபடியினால அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கு. எது இயக்கத்தி சூக்ஷணம் பரிச்சிதி சதாம் சாதுரீம் தனோதி பகுவத்சர சிரமம் அனுஸ்துதாம் அந்யதா. அந்நதா தேசியன் கிருதியிலே ஈடுபடாமல் வேற கிருதியை பார்க்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவ கண்டு சாதிக்க வேண்டிய அர்த்தத்தை தேசியனுடைய கிருதியிலே ஈடுபட்டவர்கள்லாம் சுலபமாக அந்த சாதுரியத்தை சம்பாதித்து விடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தமத்யயதி பூபதி பிரசித சன்மதோத்தாரகம் பஜே கவி கதாரத ஜரத பிருந்த கண்டீரவம். இதுக்கு எல்லாத்துக்குமே உதாரணம் உண்டு. எப்படி ஏதாவது ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு இது எப்படி தேசியம் சொல்றா, மிச்சம் எல்லாம் எப்படி சொல்றா, அதெல்லாம் சொல்லணும். உண்மையில அதுல ஈடுபட்டு தான் இவர் அந்த ஸ்தோத்திரமே பண்றா, இவன் ஸ்தோத்திரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலையே. இவர் அதை பார்த்து மச்ச பேர எப்படி கஷ்டப்படுறா, இவர் சுவாமி தேசியம் கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணி அவர் அதில் ஈடுபட்டு சாதித்த வார்த்தைகள் இதெல்லாம், அது மாதிரி பூர்வாச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்தி எல்லாம் எப்படி தேசியம் ஸ்ரீசுக்தி மூலம் பிரகாசமாக ஆறுது அப்படிங்கிறத பார்த்து, அது எப்படி நமக்கு தைரியத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதையும் பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒன்னு ஒன்று பார்த்து அனுபவிச்சு இதை பண்ணியிருக்காரு. அப்போ ஒன்று ஒன்றுக்கும் நம்ம பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்திகளுக்கெல்லாம் எப்படி அபிப்பிராயத்தை சாதிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு விஷயம் ஏதாவது உதாரணமாக சொல்லணும். அப்படி கத்தியத்தில் எப்படி சொல்லிருக்கார் பாருங்க பாஷ்யார், அதுக்கு எப்படி இவர் இதே கீதா பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம்லாம் பார்த்தான்னா சில சமயம் கீதா பாஷ்யத்துக்கும் ஸ்ரீ பாஷ்யத்துக்கும் விரோதம் வர மாதிரி இருக்கு. இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே வேற ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கு. தேசியன்னு அதை எடுக்கிறார், இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே வேற ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி இல்லை அவருடைய அபிப்பிராயம் என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸ்ரீ பாஷ்யத்துக்குள்ளேயே சில அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் பார்த்தா ஒரே உதாரணம் வேணா சொல்லிடுறேன், சொல்லாமல் இருக்க வேண்டாங்கிறதுக்காக. சிவாட்சத்திலேயே சாஸ்திரிய வணித்வாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டான்னா, பகவான் இருக்கான் இல்லையோ அவனை வந்து பகவான் எப்படி இருக்காங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம், வேதத்தினால.
ஏன் அனுமானம் பண்ணி ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு விட்டார். ஊகத்தினாலே நாம் அனுமானம் பண்ணி பகவான் ஒருத்தன் இருக்கான் ஏன்னு கேட்டா இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையோ அப்படி ஒருத்தன் பார்த்தா பகவான் இருக்கான் அப்படின்னு நாம அப்படி தெரிஞ்சிருந்தோம்னா அது அறகுறையா இருக்கும், சரியா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும், அதனால அது முடிஞ்ச முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதே ரச்சனானுபத்தி அதிகாரம் ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துல சாங்கிய மதத்துல என்ன சொல்றான்னு கேட்டானா பகவான் இல்லைன்னு விட்டாவா அனுமானத்தினால, அனுமானம் பண்ணி பெருமாளே கிடையாது அப்படின்னா அதை கண்டிச்சுட்டார். அனுமானத்தினால பெருமாள் கிடையாதுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டார். அவ என்ன அனுமானத்தினால பெருமாள் உண்டு சொல்ல முடியாதுங்கிறார். அவ தேசியன் என்னதான் சொல்ல வர்ற, அப்ப பெருமாள் கிடையாதுன்னு சொன்னானா அவர் உதாரணம் சொன்னா இப்ப லோகத்துல எல்லாம் பெருமாள் வந்தா எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கார், எத்தனையோ இயற்கையா எத்தனையோ நடக்கிறதெல்லாம் நதியா இருக்கொல்லியோ, அதாவது இயற்கையா பசுமாடு பால் கறக்குறதுன்னா அது இயற்கையா நடக்கிறது, பால் தயிரா மாறுறதுன்னா அது இயற்கையா நடக்கிறது, பனி உருகுகிறது அப்படின்னா அது இயற்கையா உருகுகிறது, உரு அப்ப மறுபடியும் அது கட்டியாருதுன்னா அது இயற்கையா மாறுறது, எல்லாம் இயற்கையா தான் நடக்கிறது, இல்ல ஈஸ்வரன் எங்க வந்தான் அப்படின்னு கேட்டான். அப்ப தேசியன் சொன்னார் அப்படி எல்லாம் இல்ல, எல்லா இடத்துலயுமே யாரோ ஒருத்தர் செஞ்சாதான் வரும் இல்லாட்டா வராது, அதனால ஈஸ்வரன் இருக்கான்னு தான் வச்சுக்கணும் அப்படின்னாரு. இங்க சொல்றதை வச்சு பார்த்தானா அப்ப எல்லாத்தையும் நடத்துறவன் ஈஸ்வரன் ஒருத்தனை நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு, ஆனா அங்க அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்றேன். அப்ப இது இப்படி ரெண்டு இடத்துல ரெண்டு விதமா சொல்லிருக்காரு அப்படின்னா, இப்ப சுவாமி தேசியன் இதை பத்தி பல கிரந்தங்கள்ல விசாரம் பண்ணி சாதிச்சிருக்கார். அங்க அழகா ஒரு விஷயம் சொல்ற, கடைசியா சொல்ற விஷயம் கேட்டா ராமானுஜருடைய அபிப்பிராயம் என்ன கேட்டான்னா, ஈஸ்வரன் இருக்கான்ங்கிறத அனுமானத்தினால சொல்ல முடியாது, ஈஸ்வரன் இல்லைங்கிறதே அனுமானத்தினால சொல்ல முடியாது. அனுமானம் பண்ணி ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்ல முடியாது. பின்ன என்ன பண்ணணும் கேட்டா, வேதத்தை நம்பி ஈஸ்வரன் இருக்கான் ஒத்துக்கணும், வேற வழி கிடையாது. அதுக்கு ஈஸ்வரன் இருக்காங்கிறத அனுமானம் பண்ணி சொன்னோம்னா இல்லைன்னு சொல்றதுக்கு நாலு பேர் வருவோம், ஈஸ்வரன் இல்லைங்கிறத அனுமானம் பண்ணி சொல்லணும்னா அதுவும் சொல்ல முடியாது. ஈஸ்வரன் இல்லைங்கிறது ஏன்னு கேட்டோம்னா அங்கங்க யாரோ ஒருத்தன் இருக்கலாமே தானே அனுமானம், அனுமானம்னா ஊகம் தானே, ஊகங்கள்லாம் நம்ம எந்த அளவு நம்ப முடியும், எல்லாம் இயற்கையாவே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா, 10,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் வெடிச்சு அதுல இருந்து பூமி வந்ததுங்கிறான். இது ஒரு தியரி ஒன்று இருக்கு சயின்ஸ்ல, எல்லாருக்குமே தெரியும், 10,000 வருஷம் முன்னாடி சூரியன் வெடிச்சு அதுலேருந்து பூமி உண்டாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், யார் நீ பார்த்தியா எந்த அடிப்படையில் சொல்றங்கோ, கேவலம் அனுமானம்னு ஒன்று தவிர உன்னுடைய ஊகந்தானே, அது வெடிச்சு உண்டாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகந்தானே தவிர நிச்சயம் கிடையாது, அப்படிதான் உண்டா இருக்குங்கிற ஸ்தாபிக்க முடியுமா, பின்னாடி அவளே மாத்திருவான் அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா சயின்ஸ்ல இந்த மாதிரி வரக்கூடிய சித்தாந்தங்கள்லாம் இருக்கும்லையோ அதெல்லாம் பின்னாடி மாறக்கூடும், அவ அப்படி இருக்கலாம்னு சொல்றது அப்படிதான் இருக்குங்கிற சொல்ல முடியாது, ஏன்னா நேர பார்த்து சொல்றது இல்லை அது, இல்ல சாஸ்திரத்துல சொல்றதுன்னு சொன்னது இல்லை இது, ஆனால் ஒரு ஊகத்தின் அடிப்படையில சொல்றது அவ்வளவுதான். ஊகத்தின் அடிப்படையில ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்லலாங்கிறதையும் சயின்ஸ்ல சொல்றான், யாரோ ஒருத்தன் இருக்கான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால எப்படி வேணா வரும், அதுல ஊகத்தின் அடிப்படையில வந்தா அது திடமா இருக்காது, ஏதோ ஒரு இதுவா இருக்கும் அவ்வளவுதான். இதே சாஸ்திரத்தின் அடிப்படையில வேதத்துல சொன்னவர் வேதம்ங்கிறது அனாதியா இருக்கிறபடினால, அனாதியான வேதத்தை எம்பெருமான் வெளியிட்டபடினாலே அப்போ அதை நாம நம்புறோம். ஏன்னா இது அனுமானத்தை நம்ப முடியாது, யார் சொல்ற அனுமானமும் நம்ப முடியாது, அப்ப வேதத்தை நம்புறோம் அப்படின்னு இருக்கு. இப்ப வேதத்தை நம்பாதவெல்லாம் அதை நம்பி நான் அனுமானத்தை நம்பி ஆகணும், அனுமானத்தை நம்புறவா என்ன பண்றாங்க கேட்டான்னா, நீங்க போய் வேதத்தை நம்புறாங்களே எங்கெல்லாம் விசுவாசிகள் நாங்க விசுவாசம் இல்லைங்கிறா, ஆனா அது அதை காட்டு வேதத்தை காட்டிலும் அதாவது என்ன கேட்டா, நம்மளாவது வேதத்தை நம்புறோம், வேதத்தை நம்புவதை காட்டிலும் மோசம் அனுமானத்தை நம்புறதுங்கிறது ஏன்னு கேட்டான்னா, அவ்வளவுதானே 10,000 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, 10,000 கோடி வருஷம் முன்னாடி என்ன நடந்துங்கிறத யாரு சொல்றதுக்கு சக்தி உண்டு, யாருக்கு சக்தி உண்டு, வெறும் அனுமானம் தவிர வேற என்ன உண்டு அதில் சொல்றதுக்கு. ஆக இந்த மாதிரி பார்த்தோமானால் சுவாமி தேசிகன் சொல்ற உண்டுன்னோ சொல்றதுக்கோ இல்லைன்னோ சொல்றதுக்கோ நமக்கெல்லாம் சக்தி கிடையாது, வேதம் சொல்றது தான் நம்பணும், அதுதான் பகவத்காமானது திருவுள்ளம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இல்லாட்டா அங்கங்க விரோத சங்கைகள்லாம் வரும், அதனாலே நமக்கெல்லாம் சிரமத்தை போக்கி சந்தேகத்தை தெளிவித்து ஒரு நல்ல சாதுரியம் வாதம் பண்ணக்கூடிய சாதுரியத்தை கொடுத்து நல்ல மதத்தை உத்தாரணம் பண்ணுவதாக இருக்கக்கூடியது அப்படின்னு தேசியனுடைய ஸ்ரீசுக்திகள் சர்வதந்திர சுதந்திராகவும் கவிதார்த்திக சிம்மமாகவும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரீசுக்திகளை அருளி செய்திருக்கார், அதனுடைய பலனை நாம் அனுபவிச்சுருக்கோம்.
நாற்பது ஸ்லோகம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஒவ்வொரு சீசுக்தியா எடுத்து காமிக்கிறார், இந்த சீசுக்தி எப்படி, இந்த சீசுக்தி எப்படி அப்படின்னு. சில சீசுக்தியர் எல்லாத்தையும் சொல்ல போறதில்லை, சில பிரதானமான சீசுக்திகளை எடுத்து அது எப்படி நமக்கு உபகாரம் பண்றது அப்படிங்கறத காமிக்க போற. அதை நம்ம அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கலாம். குரௌவாதிகம் சாம்புதாச்சாரி சிஷ்யே தனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சுயு யதீந்திரா பிரியா விஷ்ணுகாருண்யதூரா குதோ முக்தி வார்த்தா ஹி தாதிருக்விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.